ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த இளம் சிறகல் எபிசோட் 27ல் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு கூட இந்த ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதலாவதாக நம்ம தேவனை வரவேற்க போகிறோம். இப்போவும் கூட நம்ம வர்ஷிப் டைமில் இருக்கோம். நம்ம தேவனை வந்து முழு மனதோடு ஆராதிக்க போகிறோம். இந்த நாள் வரை நம்மளை நடத்தி வந்த தேவனை நம்ம மகிழ்ச்சியோடு துதித்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து இந்த வர்ஷிப் டைமில் தேவனை துதித்து ஆராதிக்கலாம். எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு பாடல், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர், துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டீர், வீரலகாய் ரோய் என்னை காண்கின்ற தேவன். இந்த பாடலை என் கூட சேர்ந்து எல்லாரும் உற்சாகமாக பாடலாம். நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்த தேவன், அவர் நம்மை காண்கின்ற தேவன். இந்த நிச்சயத்தோடு என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீரே, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியை மாற்றினீரே. உற்சாகமாக நம்பிக்கையோட இந்த மகிழ்ச்சியோட இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடலாம். வணாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வணாந்தி
என்னை தேடி வந்து சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டேன். வாக்கு தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்றினீர். புறசாதியா இருந்த நம்ம ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். அவர் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். இந்த புது வருஷத்துல கூட நமக்கு ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுத்திருப்பார். அப்படிதானே எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற அவர் வல்லவர். வாக்கு பண்ணவர் மாறிடார் நம்ம வசனம் சொல்லுது. நிச்சயத்தோட ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கீங்கப்பா, அதை நிறைவேற்றி நீர் வல்லவர். இந்த ஸ்டான்ஸா உணர்ந்து பாடலாமா? புறஜாதி என்னை தேடி வந்தீங்களப்பா, நீர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா, ஒவ்வொன்றும் நிறைவேற்ற வல்லவர் ஆண்டவரே. என்னை காண்கிற தேவன் நீர். ஆண்டவரே நீர் எனக்கு வாக்குத்தம் பண்ணிருக்கீங்கப்பா,
நீ சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் ஆண்டவரே. புறஜாதியா கூட இருக்கலாம்ப்பா, நீர் என்ன சுந்தர வழியா மாற்றினீங்கப்பா. நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நீர் வல்லவர். இந்த ஸ்டான்ஸா உணர்ந்து நம்ம திருப்பி கூட இந்த ஒரு பாடலை பாடலாமா? புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திர வாலியாய் மாற்றிவிட்டேன். வாக்கு தத்தம் செய்து நீ சொன்னதை நிறைவேற்றினீர். முன்பாக எதுவுமே மறைக்க முடியாதுப்பா. நாங்க செய்யற ஒவ்வொன்றையும் நீர் பார்த்துட்டே இருக்கீங்கப்பா. எங்களோட குற்றங்கள் எல்லாம் நீங்க மன்னிங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்க மனம் இறங்குங்கப்பா. நீர் அவர்கள் மேல் கண்களை வைங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீ நடத்துங்கப்பா. எந்த நோய்க்கோ எதுக்குமே எங்களை அண்டாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. இம்மட்டும் நீர் எங்களுக்கு ஆராதிக்க கிருபை கொடுத்தீங்க. உங்களுடைய கண் எங்க மேல் நோக்கமா இருந்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. நீர் எங்களை தேடி வந்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பா. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு வேலைகளையும் உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்திட்டு ஆண்டவரே. இப்ப பாதம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷ்டலாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏசப்பாவோட கிருபையால் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு கூட இந்த இளம் சிறகுகள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு ஒரு மிஷினரி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த மிஷினரியோட பேர் லெஸ்லி ஜான்சன். அவங்க 1865 அமெரிக்காவில் பிறந்தாங்க. அவங்களோட 13வது வயசில் அவங்களுக்கு முதுகில் ஏற்பட்ட ஒரு சின்ன காயம் படிப்படியாக உயர்ந்து அதை அவங்கள படுத்த படுக்கையாகவே மாற்றிடுச்சு. லெஸ்லி ஜான்சன் வந்து இதை பற்றி யார்கிட்ட பேச விரும்பலை, யாரும் அவங்கக்கிட்ட வந்து பரிதாபப்பட விரும்பலை, யாரும் அவங்கக்கிட்ட பேசவே விரும்பலை. அவங்கெல்லாம் அவங்க ஒன்றே ஒன்று மட்டும்தான் விரும்பினாங்க, எப்போவுமே ஒரு ஒர்க் செஞ்சுட்டே இருக்கணும் அதுக்கு விரும்பினாங்க. ஆனால் அவங்களால செய்ய முடியாது, ஏன்னா அவங்க படுத்த படுக்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1885 அவங்க அப்பா ஆப்பிரிக்க நாட்டில் ஊழியம் செஞ்ச வில்லியம் டெய்லர் அவங்க வாழ்க்கையை பற்றின ஒரு புக்கை வாசித்தார். அந்த புக்கை வச்சு அவர் ரொம்ப தொடப்பட்டு அவர் வந்து இருந்த இடங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க தொடங்கினார். இதை பார்த்த லெஸ்லி ஜான்சன் தானே எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களால முடியாது, ஏன்னா அவங்க பெட் ரெஸ்டில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களோட ரெண்டு கைகள் மட்டும்தான் செயல்பட்டு இருந்து இதை பார்த்த லெஸ்லி ஜான்சன் அவங்க வந்து அவங்க கையால் துணையில் குருவி தச்சு அதை வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதை வந்து அவங்க 15 காசுகளுக்கு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒருத்தருக்கும் அதை வாங்குற அந்த மனசு இல்லை, அவங்க விருப்பமே இல்லை. அவங்க அந்த குருவிகளை இருக்கும் போது யாருமே அதை வாங்கலன்னு தெரிஞ்ச லெஸ்லி ஜான்சன் ரொம்ப அவங்க சோர்ந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்க பைபிள் இருக்கக்கூடிய புக் மார்க்கை எடுத்து பார்த்தா அந்த வசனங்கள் அவங்கள உற்சாகப்படுச்சு. அங்க அப்படி உற்சாகப்படுத்தி அவங்க வந்து திரும்பவும் விற்க ஆரம்பிச்சாங்க. ஏசப்பா அவங்க பிரயாசத்தை பார்த்து அமெரிக்காவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இந்த குருவிகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினாங்க. இப்படி அவங்க
குருவிகளை வாங்குறத பார்த்த ஒரு இந்தியன் மிஷினரியான ஃப்ரான்சிஸ் வானர் அவங்கக்கிட்ட போய் கேட்டு அவங்கக்கிட்ட இந்த எல்லா குருவிகளையும் வாங்கி உலகம் ஃபுல்லாக விற்று அதுலேருந்து $1,00,000 கிடச்சிது. அந்த $1,00,000 வச்சு ஒரு பெரிய சர்ச்சை கட்டினார் ஃப்ரான்சிஸ் வானர். மீதி வந்து பணத்தை வச்சு அங்கே இருந்த இந்தியன் மிஷினரிஸுக்கு தேவையான பொருட்களை கொடுத்தாரு. இதை வந்து வரக்கூடிய மிஷினரிஸ் வந்து ஒரு உற்சாகமாக எடுத்துக்கிட்டு மிஷினரி பணிக்காக வந்தாங்க. இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பலூன் உள்ளவர்களை வெக்கப்படுத்த தேவன் பலவீனர்களை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு. ஒன்று குழந்தைய 1-27 இருக்கு. என்கிட்ட டேலண்டே இல்லை, நான் வெத்து வெத்து என்கிட்ட டேலண்ட் என்று நான் எங்கேயோ இருந்திருப்பேன், ஆனால் நான் இன்னைக்கு வர எனக்கு ஒரு டேலண்ட் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் எஸ்எப்போ ஒரு டேலண்ட் வச்சுருப்பாங்க. அன்னைக்கு லிசி ஜான்சன் வந்து தன்னோட 2 கைகளும் செயல்பட பார்த்து அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச குருவியை தச்சு அதை விற்க ஆரம்பித்தாங்க. ஏசப்போ அவங்க பிரயாசத்தை கனப்பண்ணாங்க. அப்படி தானே நாமளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட்டை வச்சு ஆத்து மக்களை ஆதாயப்படுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தி ஏசப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். காட் பிளெஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இளம் சிறுகள் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம சீக்ரெட் பிஹைண்ட் த கிரியேஷனில் கிரேப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திராட்சை பழம் அல்லது அதை கொடிமுந்திரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பச்சையாவோ இல்லை காய வச்சு ட்ரைட் கிரேப்ஸாவோ இல்லை ஜாம் செஞ்சோ ஜூஸ் போட்டோ என்ன பண்ணலாம் நம்ம குடிக்கலாம். பொதுவாகவே கிரேப்ஸில் வந்து நிறைய வகைகள் இருந்தாலும் பொதுவாகவே கிரேப்ஸில் அதில் வந்து நீர்ச்சத்து, அப்புறம் மாவு பொருட்கள், உப்பு நீர், அப்புறம் கொழுப்பு, அப்புறமா நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த ஒரு திராட்சை செடி வந்து 10-12 வருஷங்கள் வரை அது வந்து கனி கொடுக்கும். அதனால் அதை வந்து நடும்போதே அதுக்கு வந்து நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் செஞ்சு தான் அதை நடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அந்த நடப்போகிற இடத்துல வந்து 2 அடி நீளம், 2 அடி அகலம், அப்புறம் 2 அடி உயரமுள்ள குழிகளை வந்து தோண்டி அதை 10 நாட்களுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுருவாங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றவோ இல்லை உரம் போடவோ மாட்டாங்க. அந்த 10 நாள் முடிஞ்ச பிறகு அதில் அந்த 1 அடிக்கு வந்து இலை, அப்புறமா இலை கழிவுகள் அதெல்லாத்தையும் போட்டு அந்த 1 அடியை நிரப்புவாங்க. அப்புறமா மீதி இருக்கிற அந்த 1 அடியை வந்து அவங்க தோண்டி அவங்க வச்சுருப்பாங்கள அந்த மண்ணை வந்து போட்டு அந்த 1 அடியை வந்து நிரப்புவாங்க. அதுக்கடுத்து 15 நாட்கள் வந்து அதில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க தொடர்ந்து. அப்புறமா ரோஜா செடியை வந்து பதியம் போடுற மாதிரி இந்த கிரேப்ஸ் செடியையும் வந்து பதியம் போடுவாங்க. என்னென்னா இந்த செடியில் வந்து நல்லா கனி கொடுக்குற, அப்புறமா பூச்சிகள் தாக்காத 7 வயது நிறைந்த செடிகள்லேருந்து முதிர்ந்த கம்புகளை வெட்டி இவங்க வந்து நட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து 45 நாட்கள் டைரெக்டாக சன்லைட்டில் வைக்காமல் அதை வந்து நிழலான இடங்களில் வச்சுருப்பாங்க. அதில் வந்து 5-6 இலைகள் வந்து அந்த செடியில் வந்து இதுலேருந்து வந்த பிறகு அதை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த லேண்டில் வந்து நடுவாங்க. அது வளர்ந்து 1 வருஷம் கழித்து வந்து என்னென்னா அது கனி கொடுக்க தொடங்கும். இந்த செடிகள் வந்து வளர்கிறதுக்காண்டி அதுக்கு வந்து ஒரு பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பந்தல் வரைக்கும் இந்த செடியை வந்து ஒரே தண்டாட்டு வளர்ப்பாங்க. அதில் சைடில் வர அந்த கொடிகள் எல்லாத்தையும் அவங்க வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அது அந்த பந்தல் வரைக்கும் வளர்ந்த பிறகு அதுக்கப்புறமா அதோட அந்த டிப்பை வந்து கட் பண்ணி விடுவாங்க. அப்போந்தான் அந்த செடியில் சைட்லேருந்து நிறைய கொடிகள் வரும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பண்ணுவாங்க. அப்படியே அவங்க அந்த டிப்பை வெட்டி வெட்டி விட தான் அந்த கொடிகள் வந்து நிறைய வந்து அவங்க போட்டிருக்க அந்த பந்தல் ஃபுல்லாக வந்து என்னாகும்னா பரவி அது வந்து ஃபுல்லாக அந்த கொடிகள் வளரும். கிரேப்ஸில் வந்து நிறைய வகைகள் இருந்தாலும் அதில் வந்து பன்னீர் திராட்சை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த கிரேப்ஸை வந்து நிறைய இடங்களில் வந்து பயிரிடுறாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானில் பயிரிடுற கிரேப்ஸ் தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை வந்து அவங்க கிரேப்ஸ் பழத்தை வந்து வேக வச்சு அதை காய போட்டு எடுக்கிறது தான் வந்து ட்ரைட் கிரேப்ஸ். இந்த ட்ரைட் கிரேப்ஸ் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை சாப்பிட்றதுனால இரத்த சோகை வந்து குறையும், அப்புறமா பிளட் செல்ஸை வந்து அதிகரிக்குது, அப்புறமா மன உளைச்சல், அப்புறம் சோர்வு இதெல்லாத்தையும் அது வந்து அகற்றுது. அப்புறமா நம்மளோட உடல் சூடை வந்து இது தணிக்குது இந்த ட்ரைட் கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸ் பழம் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். அதில் வந்து 1 கொத்தில் வந்து 500-300 பழங்கள் வரைக்கும் காய்க்கும். நம்ம பைபிளில் வந்து பார்க்கும்போது மோசே வந்து
பன்னிரெண்டு பேரை வந்து என்ன பண்ணுவாங்க, காணான வேவு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது அவங்க எஸ்கோல் பள்ளத்தாக்கு வரும்போது அங்கே அவங்க வந்து பெரிய திராட்சை கொலையை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நிறைய ஃப்ரூட்ஸ் அவங்க அங்கேருந்து கொண்டு போவாங்க. அதில் இந்த திராட்சை பழத்தை என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. அந்த ஒரு திராட்சை கொலையை ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போவாங்க. அவ்வளோத்துக்கு என்னது பெருசாக இருந்துச்சு. ஏசப்பா இந்த திராட்சை செடியை பற்றி சொல்லும்போது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், நீங்கள் எல்லாரும் அதில் உள்ள கொடிகள்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஒருவன் எண்ணிலும் நான் அவளினும் நினைத்திருந்தால் அவன் அதிக கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி எனது பைபிளில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு திராட்சை செடியில் ஒரு கொடி வந்து அந்த செடியோடு சேர்ந்து இருக்கும்போது தான் அது என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும், அதில் வந்து ஃப்ரூட் வரும். அதே வேளையில் அது என்ன தனியாக அந்த செடியிலேருந்து தனியாக போயிட்டுன்னா அது காய்ந்து அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க எரிக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளையும் இயேசுப்போடைய வார்த்தை நிலைத்திருந்தால் நம்மளும் என்ன பண்ணலாம், நல்ல கனிகள் கொடுக்கலாம். நல்ல கனிகள் கொடுக்கறதுனா என்னது, கலாத்தியர் அஞ்சில் நம்ம பார்க்கும்போது அங்கே ஆவியின் கனிகள் 9 இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் தான் கனிகள். இதை நம்ம என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். ஏசப்பா நம்ம மேலே அன்பாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்மளும் மற்றவங்களுக்கு மேலே அன்பாக இருக்கணும், கோபப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். நம்ம இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது தான் என்னது, நம்மளும் இந்த மிகுந்த கனி கொடுக்குறவங்களாக இருக்க முடியும். அப்படி நம்ம மிகுந்த கனிகள் கொடுக்கும்போது பிதா என்ன பண்ணுவாங்க, நம்ம மூலமாக மகிமைப்படுவாங்க, நம்மளும் ஏசப்பாவுடைய சீஷர்களாக இருப்போம். காட் பிளஸ் யூ. ஹலோ எவ்ரி ஒன், ப்ரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த இளம் சிறகுகள் நிகழ்ச்சி வழியாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் செஷனில் நம்ம ஃபேக்ட்ஸ் அபவுட் த பைபிள் தான் பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற கிறிஸ்டியன் என்கிற வார்த்தை பைபிளில் டோட்டலாக 3 times தான் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Peter 4:16, Apostles 11:26, Apostles 26:28, இந்த 3 இடங்களில் மட்டும்தான் கிறிஸ்டியனுங்கிற வேர்ட் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்ட் ஒன் திங் என்னென்னா, கிறிஸ்டியானிட்டிங்கிற வேர்ட் பைபிளில் இல்லவே இல்லை. நம்பர் 2, பைபிளில் ரிலீஜியனுங்கிற வேர்ட் வந்து 7 times சொல்லப்பட்டிருக்குது. இதுவும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில், அதாவது பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்படாத ஒரு வார்த்தை தான். நம்பர் 3, காட் அதாவது தேவன்ங்கிற வார்த்தை பைபிளில் 3450 times மேலாக சொல்லப்பட்டிருக்குது. நம்பர் 4, ஜெஹோவாங்கிற ஹீப்ரூ வேர்ட் வந்து பைபிளில் 7 times சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் லார்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு, அதாவது கர்த்தர்னு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த வேர்ட் பழைய ஏற்பாட்டில் 6700 times புதிய ஏற்பாட்டில் 682 times சொல்லப்பட்டிருக்குது. நம்பர் 5, ஃபாதர் அதாவது காடை ரெஃபர் பண்ணுற இந்த வேர்ட் பைபிளில் மோர் தென் 250 times சொல்லப்பட்டிருக்குது. நம்பர் 6, பைபிளில் ஜீசஸ் என்கிற வேர்ட் அதாவது ஏசுங்கிற வார்த்தை வந்து பைபிளில் 979 times சொல்லப்பட்டிருக்குது. நம்பர் 7, கிரைஸ்ட் இந்த வேர்ட் வந்து அதாவது கிறிஸ்து என்கிற வார்த்தை பைபிளில் 574 times சொல்லப்பட்டிருக்குது. நம்பர் 8, சன் ஆஃப் காட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பைபிளில் கிட்டத்தட்ட ஒரு 50 times மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 9, சன் ஆஃப் மேன் என்கிற வார்த்தை அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 84 times பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம 9 ஃபேக்ட்ஸ் அபவுட் பைபிள் பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கூட இந்த ப்ரோக்ராம் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு இந்த எபிசோட் 27 நீங்கள் எங்களை நடத்த கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராமை அநேக பிள்ளைங்க பார்க்குறதுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க. வாலிப பிராயத்தில் அப்பா வேறு எந்த வித தாட்டுக்கு போகாதபடி அப்பா உம்முடைய வழிகளை நடக்க நீங்கள் கிருபை கொடுங்க. இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோட ஸ்டடீஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உமக்காக செய்யணும்னு பண்ணுறாங்கப்பா, ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ப்ரோக்ராமில் எங்கள் கூட நிறைய பேர் ஜாயின் பண்ண நீங்கள் கிருபை கொடுங்க. அநேக வாலிப பிள்ளைங்க கூட இணையணும்ப்பா. எல்லாவற்றிலையும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக நாங்கள் பண்ணணும்ப்பா. இன்னும் அநேக பிள்ளைங்க நீங்கள் கூட கூட்டி சேருங்க. இந்த லீவ் டேஸில் கூட அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எந்த நோயோ எதுவுமே அண்டாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களுடைய கரம் உங்களுடைய கண்களும் அப்பா பிள்ளைகள் மேலே இருக்கட்டும். நீ தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இம்மட்டும் நீர் காத்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த ப்ரோக்ராமை நீ நல்லபடியாக நடத்த கிருபை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. இப்போ பாதம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கூட இந்த எபிசோட் 27 உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஹெவன் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹெவன் டிவி டிஜிட்டல் அப்படின்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரேயர் ஹெல்ப் எது தேவைப்பட்டினாலும் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் கூட நீங்களும் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணனாலும் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் இளம் சிறகல். காட் பிளஸ் யூ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே.